என்னாச்சும் தெரியல. பஞ்சர், ஓ ஐயோ பஞ்சர், ட்ரிப் ஓவர் ஓவர் ஓவர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான். தெரியுதா ஸ்க்ரூ வட போச்சே மாப்பிள, ஆலசிய போட்டிருக்கியா? சரி திருப்பங்க வீட்டுக்கு போவோம். அசிஸ்டண்ட செக் பண்ணுவோம், கால் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பென்லியோட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், அதை வந்து செக் பண்ணுவோம் எந்த எந்த அளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஐயோ எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ஸ்க்ரூ. இதுக்குதான் டியூப்லெஸ் டயர் வேணுங்கிறது. யார் இருக்கா என்ன இதுல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தோம், போகிற நேரத்தில் நல்லா வசதியாக வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இம்பீரியாலே போகிறன்றதை நான் வச்சுருக்கிறேன். ஸோ பஞ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ வந்து ஏற்றி எங்களோட வாழ்க்கையில் மண்ணளி போட்டுருச்சு இதில். ஸோ கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:07, இப்போ இது வந்து 8 மார்ச். ஸோ கால் பண்ணியிருக்கிறோம், யூரோ அந்த இதுதான் கம்பெனி, யூரோ அசிஸ்டன்ட் தான் கம்பெனி, என்ஃபீல்டு கொடுத்த அதே கம்பெனி தான். ஸோ கால் பண்ணியிருக்கிறோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஒரு 1 to 2 hours ஆகும் அப்படின்ட்டு. பட்டு எதனால அந்த டிலேன்னு தெரில, இங்கேருந்து அங்கே சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கால் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் 4000 ரூபா ஆர்எஸ்ஐ கொடுத்தேன், நாசமாக போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஏரியால நிக்கிறேன் தலைவர். ஏரியா பேர் என்னன்னு தெரியல.
என்னோட நம்பர் கொடுக்குறீங்க அந்த நம்பருக்கு. சரி பட் ஐ ஆம் நாட் ஃபார் அவே ஃப்ரம் சிட்டி மேம் ஆக்சுவலி. ஷியூர் ஓகே ஓகே மேக்ஸிமம் டைம் ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ. கூகுளே வா வண்டி மஞ்சராக சான்ஸ் இருக்கு, ஓடிவா ஓடிவா வாழ இங்கே வா இங்கே வா. மயில் என்ன பேர்? சைடில் தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். என்ன இல்லை இறங்கல்னு நினைக்கிறேன். ஆணி ஏன் நாதா? அப்போ இதையும் சேர்த்து அடிச்சு போட்டு எடுக்காத அப்படி இருக்கு பாருங்க. எனக்கும் இதுலேயும் ஆணி தான் ஏறி இருக்குது. கிரேட் எஸ்கேப்பு. இந்த ஆணி இதில் நல்லா ஏறிடுது. ஆனால் கிராஸில் ஏறிச்சு ஜஸ்ட் மிஸ் பார்த்து. ஆல்ரெடி ஒன்று பஞ்சரு நம்ம இது பஞ்சர் ஆலியே கடவுள் இருக்கான் குமார். குத்துனக்கு அப்புறம் வச்சு ஒரு கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டு போகலையே. தெரியலையே மாப்பிள எப்போ குத்துச்சுனே தெரியல. இதுக்கு இதுவே கொஞ்சம் பெரிய அணியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அவளை இவ்வளோ சின்ன அணினாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே காய்ஸ், புது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐலேருந்து கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நான் பக்கத்தில் உங்கள் எந்த ஒர்க் ஷாப் இருந்தோ அதில் நான் உங்களை ட்ராப் பண்ணுறோம், அங்கே நீங்கள் பஞ்சர் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பட் உங்களுக்கே தெரியும் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அந்த டிஸ்க் வச்சதுலேருந்து இப்போ ஏபிஎஸ் வந்ததுலேருந்து எந்த மெக்கானிக்கும் தொட மாட்டாங்க. இன்கேஸ் சில பேர் வந்து ஆசைப்பட்டு ஓகே ஒரு 400-500 வரும்ட்டு தொட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் எல்லாம் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக அந்த பேக் டயர்லாம் கரெக்டாக வந்து பண்ண மாட்டாங்க. பண்ணாதனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்னாச்சுன்னா நம்ம ஸ்டைல் உங்களுக்கே தெரியும், சண்டை போடுறது மட்டும்தான் நம்ம ஸ்டைலு. உடனே நான் மறுபடியும் டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி சண்டை போட்டேன். ஏதோ எனக்கு ஷோப்பில் கொண்டு விடுங்க இல்லைனா வேலைக்கு ஆகாது, இங்கே நான் வந்து மெக்கானிக்ஸ் விடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க ஷோரூமில் விடுறதுக்கு. ஸோ இப்போது ஒருத்தர் எப்போவுமே ராயல் நேரத்தில் வரோம்னு சொல்லுங்கள். ராயல் என்ஃபீல்டு தான் நமக்கு கை கொடுக்கும், என்ன தான் பென்லியாக இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டில் இருந்து தான் ஒருத்தர் வராரு. அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாரு. ராயல் என்ஃபீல்டு பெஸ்ட். ஆமாம், ஏன்னா இந்த சர்வீஸ் சென்டர்லாம் பக்கத்தில் ஷாப்புக்கு 2-3 இருக்கிறதுனாலே அவங்க கூட இவங்க கான்ட்ராக்ட் வச்சிடுறாங்க. ஸோ அவர் தான் இப்போ வர்றாரு, டோ பண்ணி ஷோரூமில் கொண்டு விட்டு அங்கே போய் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போனோம். மட்டும் கேன்சலு பிகாஸ் ஆஃப் வெள்ளி, வேறு வழி இல்லை சொல்லி தான் ஆகணும். ஓகே கேஸ், ஒரு பஞ்சருக்கு ஒரு ட்ரிப்பு கேன்சல் பண்ணுவோம். ஒரு பஞ்சருக்காக ஒரு ட்ரிப், இது வெள்ளி மட்டும் இல்லை என்று சொத்தாருக்கு நடந்தாலும் இதே நிலைமை தான். ஒரு டாடா ஏஸ் வருது இல்லை, இதுதான் ரெக்கவரி. ஏ இல்லடே, நார்மல் ரெக்கவரி வேண்டாம். ரெக்கவரி வேண்டாம், நாங்கள் டாடா ஏஸ் ஒன்று நினச்சோம், இல்லை ரெக்கவரி வேண்டாம் வருது பாருங்க. ஸோ பரவாயில்ல, 10 மணிக்கு கால் பண்ணோம், 1.5 மணி நேரத்தில் வந்துது. ஸோ த ரெக்கவரி வேன் வண்டி ஒதுக்கூடாது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் ராயல் என்ஃபீல்டுக்குமே. ஆக்சுவலாக அது ராயல் என்ஃபீல்டு தான் மெயின் இல்லை, ஹார்லி. ஓ எல்லாத்துக்குமே நீங்கள் தான். என்ன ஹீரோ கார்? ஹீரோ கார்ப்பா? ஈஆர் ரைட்டா? ஸோ ஹீரோ கார் போடுறது. ஸோ இவங்க தான் ஆக்சுவலாக ஹார்லி ராயல் என்ஃபீல்டு மேக்ஸிமம் எல்லா கம்பெனிங்க நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆர்எஸ்எஃப் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பண்ணுறாங்க.
எந்த பக்கம் வாடே? இதுதான் எடுக்கணும், ஒன்னே எடுக்காவ. இதுதான் சென்னையின் பெனிலி இம்பீரியலோட ஃபர்ஸ்ட் அரசையா அப்படின்னு நீயா சொல்லிக்கிடுவா? ஆமால, நம்மளுக்கு தான் அங்கே எவனுமே அரசே போடல சார். வாயில வரதான் அடிச்சு விடுவது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தள்ளிப்பா வெளியே ஆம்புலன்ஸ்ல ஏத்தியாச்சு. இனி இன்னும் கிடையாது, இனி ஹாஸ்பிட்டல் பெண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. விடாதுடே, ஒருத்தங்க நெஞ்செல்லாம் பொட்டி போய் நிக்கான். ஏதோ சைன் பண்ணோம் போல, ஃபார்ம் ஃபில் பண்ணுமா? நமக்கு இது ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், பார்த்துக்க. பஞ்சர், மெகா பஞ்சர். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் டியூப்லெஸ் வேணும். 100 ரூபாயில் முடிய சம்பவம். நம்மளே பஞ்சர் கிட்ட வச்சுருக்கலாம். 2 மணி நேரம் வேஸ்ட்டு, ஒரு ட்ரிப் வேஸ்ட்டு. இனி சர்வீஸும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் டியூப்லெஸ். நேராக நந்தனம் எல்லாம் கரெக்டா தாண்டே இருக்கு. ஆண்டாண்டா இதுலயே பயங்கரமா தான் தெரியுது. கடைசியாக வந்துருச்சு பைக், ஒரு வழியாக ஷோரூமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1:00 ஆகுது. நாங்கள் 10:30-11 வந்து 11:50 கிட்ட ஆகிடுச்சு. ஆ 11:50 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து எடுத்தாங்க. ஓகே, ஃபைனலி வந்துச்சு. இன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு தான் எடுக்கணும். சரி ஓகே, மேடம்.